ஹாய் ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் அசுர் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் ஜியோ சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம் மக்களே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னால், இதை வந்து என்ன ஜானரில் அடைக்கிறது அப்படின்றது தெரில. இது வந்து ஒரு சாமி கதையா, இல்லை நம்ம இந்த சோஷியல் அதாவது சயின்ஸோடைய பரிணாம வளர்ச்சி அதை பற்றின கதையா, அப்படி இல்லைனா இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரியான கதையா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பட் என்ன தான் அந்த ஜானரில் கன்ஃபியூஷன் இருந்தாலும், சொல்ல வந்த அந்த கதை இருக்கு இல்லையா, அதை சொல்லும் விதத்தில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி இந்த கதை வந்து போகுது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அப்பாவால் நீ அசுரன் சாத்தான் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படக்கூடிய ஒரு வில்லன், பின்னால் இந்த நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு சாத்தானாக பெருசாக உருவெடுத்து நிற்கிறாப்புல, அவங்கள நம்மளுடைய இந்திய சிபிஐ அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிச்சி அவங்கள அழிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த அசுருடைய மொத்த ரெண்டு சீசனையுமே சேர்த்து வரக்கூடிய கதைகள். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம அந்த சிபிஐயில் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எதனால் இந்த அசுரத்தனத்தை வந்து நம்ம மக்கள் மேலே வந்து அந்த வில்லன் காட்டுறாரு அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸுடைய மீதி கதை மக்களே. பல இன்வெஸ்டிகேஷன் விஷயங்கள் வந்து சூப்பராகவே எடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி அந்த அசுரன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் முகத்தையே காட்டாமல் செகண்ட் சீசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கடைசியில் தான் முகத்தையே காட்டுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கொடுக்கக்கூடிய பில்டப்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பரபரப்பை ஒரு படபடப்பை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக அந்த கேரக்டரை வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளை பற்றி சொல்கிறாப்புல சில நேரம் பார்த்தா அவர் பண்ணக்கூடிய அந்த வில்லன் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆமாம் இல்லை இவன் தப்பு பண்ணால் அதனால் அவன் தண்டிச்சாப்புல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அந்த சின்ன ஒரு பிரித்தறிதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்மளை வந்து கொஞ்சம் அப்படியே மூளையை கசக்கி வேலையை போடுறா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் அந்த எண்ட் ஆஃப் தி சீசனில் நம்மளுக்கு ஒன்று ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை பார்க்குறப்ப ரைட்டுப்பா இதுதான் மேட்ரா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், டெக்னிக்கலாகவும் ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறாங்க. அது வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், பிஜிஎம் ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங் ரொம்ப முக்கியம், அது வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் அந்த நெகட்டிவ் கேரக்டர் வில்லன் இருக்கார் இல்லையா, அவருடைய முந்தைய பழைய கதைகளை வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இப்போ நிகழ்காலத்தில் எப்படி அவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வந்து நம்ம சிபிஐ எப்படி வந்து பதிலடி கொடுக்குறாங்க, சிபிஐ வந்து பதிலடி கொடுத்து ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்ற மாதிரி அந்த கதை போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுதான் இதோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் குறிப்பாக வந்து அர்ஷத், அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் வந்து ஏ என்னப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அவரும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அப்புறமா அந்த செகண்ட் ஹீரோ ரோலில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, பேரெலாம் தெரில மக்களே, அவருமே வந்து அவருடைய ரோலை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சாமி கதையை பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்டேட் கட் பண்ணால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் இப்போ உள்ள அந்த சயின்ஸோடைய எவால்யூஷன் அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட இந்த வெப்சீரிஸை வந்து நகர்த்தியிருக்கிற விதம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த தர்மம் அதர்மம், இந்த தர்மத்துக்காக போராடுறவங்களும் ஒரு சில இடங்களில் அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு அதர்மத்தை கையில் எடுக்கிறாங்க. அதர்மத்துக்காக போராடுறவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அதர்மத்தை பண்ணுறதுக்காக சில தர்ம காரியங்களும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை, அதாவது எவனுமே இங்கே நல்லவனும் இல்லை எவனுமே இங்கே கெட்டவனுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த வெப்சீரிஸை வந்து பண்ணியிருக்காங்க. இது கூடவே எமோஷன்ஸ் அதையுமே வந்து அழகாக அங்கங்கே சூப்பராக வந்து பொருத்திருக்கிறாங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதாவது அப்பா பொண்ணு அந்த செனிமெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஃபேமிலி பாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில ஊழல்கள் காதல் இது மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து அருமையாக இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கு, அதை அருமையாக ப்ரெசண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் மிகப்பெரிய பாராட்டுதல் நம்ம சொல்லி ஆகணும். என்ன பொறுத்த இந்த அசுர் வெப்சீரிஸில் சீசன் ஒன்னை விட சீசன் டூவில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அந்த விறுவிறுப்பை பல காட்சி அமைப்புகளில் வந்து நம்மளை வந்து தூக்கி உட்கார வைக்கிறாங்க சீட் எட்ஜில். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது ஸ்லோ பேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த கலியுகம் கல்கி அவதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றப்ப, இந்த கலியுகம் அப்படின்றதே வந்து இந்த சயின்ஸ் தான், எவல்யூஷன் ஆஃப் சயின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
நீங்களும் பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜியோ சினிமா ஆப்பை நீங்கள் இப்போ வந்து யார் யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இன்னொரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அமேசான் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி வந்து மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோ கொடுத்துரு அப்படின்றவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி ஓசியில் பார்க்கணும் நினச்சிங்கன்னா ஜியோ சினிமாவில் பார்த்துருங்க மக்களே. இந்த வெப்சீரிஸுக்கு என்னோடய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5.75 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா.